ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்போ இந்த ஜீவ தண்ணீர் என்றால் என்ன? இந்த ஜீவ தண்ணீரினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்னவென்பதை நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். இந்த வாரங்களிலும் அந்த ஜீவனை குறித்ததான ஒரு சத்தியத்தை தான் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த வாரத்தில் செய்திக்கு ஆதார வசனமாக யோவான் 3:16 அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகக்கூடாது, இயேசுவை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி அவருடைய பரம தந்தையாகிய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசுவை நமக்கு கொடுத்து அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவனின் அன்பு விலையேற பெற்றது. தேவனின் அன்பு விலையேற பெற்ற அன்பு. இந்த உலகத்தில் அன்புக்காக ஏங்கி மாயமான அன்பில் விழுந்து மாயமான வலையில் சிக்குண்டு தவிக்கிற வாலிப தம்பி தங்கச்சிங்க நிறையா உண்டு. ஆமாம், இன்றைக்கு அம்மா அப்பா அன்பை ஒரு காதலன் கூட்டி கொடுக்குறான். ஒன்று சொல்கிறேன், உங்கள் அம்மாவை விட அப்பாவை விட வேற யாரும் அன்பு செலுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு சில வாலிப தங்கச்சி தம்பிமார்கள் இச்சைகளினால் சிக்குண்டு தாயினுடைய அன்பை விட காதலன் அன்பு மேலாயிருக்கிறது என்று போய் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், காதலன் காதலி அன்பை விட தாய் தகப்பனுடைய அன்பை விட மேலான அன்பு வைக்கிறவர் ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. தாயினுடைய அன்பு ஒரு நாள் மாறி போகலாம், தாயினுடைய அன்பு மாறலாம். அதனால தான் ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைங்கிறார். அப்போ அவள் மறக்க சான்ஸ் இருக்கு. பார்க்குறோம்ல, இன்றைக்கி சில கள்ள உறவுகளால் கள்ள தொடர்புகளால் தான் பெற்ற பிள்ளைகளையே கொலை செய்து விட்டு இஷ்டப்பட்டவனோடு ஓடுகிற எத்தனை தாய்களை நாம் பார்க்கிறோம். அவைகள் தாய்கள் அல்ல, பேய்களால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், சரிங்களா? ஆனால் இந்த உலகத்தில் தாயினுடைய அன்பை விட ஒரு தகப்பனுடைய அன்பை விட மேலான அன்பு கூறுகிறவர் தேவன். இந்த தேவன் சொல்கிறார், தம்முடைய குமாரனை, தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஜீசஸ் கிரைஸ்டை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் யாரும் கெட்டு போக மாட்டீங்க. நீங்கள் கெட்டு போகாதபடிக்கு அவர் தம்முடைய குமாரனையே உங்களுக்கு பரிசாக பலியாக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆப்பிரியமானவர்களே, உலகத்திலே நாம் சில நேரங்களில் பரிசுகள் கொடுப்போம். நம்மை நேசிக்கிறவர்கள் ஒரு விழா வைத்திருக்கும் போது நம்முடைய பாக்கிலேருந்து ஒரு 500 or 1000 மொய் வைப்போம். ரொம்ப வேண்டிய சொந்தங்களாக இருக்கும். அவங்க நமக்கு மிகுதியாய் செய்திருந்தால் நாம் ஒரு 5000 or 10000 கூட வைக்கலாம், அல்லது ஒரு ரிங்கு செயின் எடுத்து கூட போடலாம். ஆனால் அதுக்கு மேலே நம்ம எதையும் பெருசாக செய்ய மாட்டோம், செய்ய முடியாது. இல்லைப்பா, என் உயிரையே தருகிறேன், யாரும் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு சில குடும்பத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, கணவன் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, மனைவி கூட கொடுக்கறதுக்கு சில குடும்பத்தில் ஆயத்தம் இல்லை. எனக்கு தெரிந்த சில குடும்பங்கள் அண்ணன் தம்பி கொடுத்துருக்குறாங்க, அக்கா தங்கச்சிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி கூட இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் கொடுக்க மாட்டாங்க. அதை விட ஏன் சொந்த பந்தங்கள் ஒரு ஆப்ரேஷன் நடக்கு, அதே குறிப்பு ரத்தம் கேட்பாங்க, சூழ்நிலையை மாற்றிக்கிட்டு எனக்கு போன வாரம் தான் காய்ச்சல், 2 நாளாக காய்ச்சல் இருந்தேன், இல்லை நான் முடியாது அப்படின்னு சொல்கிற உறவுகளும் இருக்குது. ஒரு இரத்தத்தை கொடுக்கறது கூட முன்வராத உலகம். ஆனால் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் கெட்டு போகாதபடிக்கு அவர் தம்மையே பலியாக தந்தார். அல்லேலூயா. எதற்காகவாம்? நித்திய ஜீவனை அடைவதற்காக. இந்த அற்புதமான காலை வேளையில் நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற சில காரியங்களை பார்க்கலாம். யோவான் 6:47 யோவான் 6:47 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு
நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் என்றால் என்ன? அழியாத வாழ்வு. நித்திய என்றால் நிரந்தரமான, சதா காலமுள்ள ஜீவன், வாழ்வு. அழியாத வாழ்வை தேவன் தருகிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த ஆறுதலின் இயேசு திருச்சபைக்கு வருகிறோம். ஒருவேளை நாம் வரும்போது ஒரு சுகத்துக்காக வந்திருக்கலாம், தவறில்லை. ஒரு பிசாசு கட்டுகளில் போராட்டத்தில் விடுதலை பெறுவதற்காய் வந்திருக்கலாம், தவறில்லை. ஆனால் சுகத்தையே பெற்றுக்கொண்டு, அல்லது சொல்லுங்க ஆசீர்வாதங்களுக்கு ஆசீர்வாதங்களையே பெற்றுக்கொள்ளாதான் கர்த்தர் சபையை வச்சிருக்கார் நினைக்காதீங்க, தவறு. தேவன் தம்முடைய சபையை எதற்காக வைத்திருக்கிறாராம்? நாம் அனைவரும் நித்திய ஜீவனை அடைந்து பரலோகத்தை சுதந்திரிப்பதற்காகத்தான் திருச்சபை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் ஏதோ பிசாசு போராட்டங்களில் ஜெயித்தார்கள் என்ன ஜெபிப்பார்கள், ஜெபிப்போம், ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஏதோ சபைக்கு வாரம் நமக்கு ஒரு ப்ராப்பசி வராதா, ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்குறோமா, ஒரு விடுதலை வாங்குகிறோமா, போறோமா, அடுத்த வாரம் ஒரு தீர்க்க தரிசனம், அடுத்த வாரம் ஒரு விடுதலை. இதுவல்ல வாழ்க்கை. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நமக்கு வெளிப்பாட்டு வரங்கள் தேவை, சுகமளிக்க வரங்கள் தேவை. ஆனால் நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமான தேவை என்னவென்றால் நித்திய ஜீவன் அடைய வேண்டும், அழியாத வாழ்வு. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அழியாத வாழ்வு என்ன பாஸ்டர்? இன்னைக்கு கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஏன் சொல்லப்படுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு மரிக்கிறவர்கள் மரித்தாலும், இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாக அடக்கம் பண்ணப்பட்டாலும், எக்கால சத்தம் துணிக்கும் போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில், அந்த ரகசிய வருகையில் இந்த சரீரம் மறுபமாக்கப்படும். அல்லேலூயா. ஆமாம், இந்த சரீரம் மறுபமாக்கப்படும். சரி, பாவிகள், பாவிகளுடைய சரீரமோ எடுத்துக்கொள்ளப்படும். வேதம் சொல்கிறது மரித்தோருடைய சரீரத்தை ஒப்புவிக்க வேண்டும், சமுத்திரம் தான் விழுங்கின சடலங்களை ஒப்புவிக்க வேண்டும். ஆனால் இப்போது என்ன நடக்குது? நியாய தீர்ப்பு நடக்குது. அப்போது ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுத்து அழியாத வாழ்வாகிய ஆயிர வருட அரசாட்சி கொடுப்பார். ஆனால் பாவம் செய்து அக்கிரம செய்து மரித்து அவங்களும் எந்திப்பாங்க, அவங்களுக்கு நியாய தீர்ப்பார் ஆண்டவர், நித்திய நரகத்திலே ஆண்டவர் அளிப்பார். அவர்களுக்கு இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அது யாருக்கு கிடையாது? பரிசுத்தவான்களாகிய நமக்கு கிடையாது. இரண்டாம் மரணம் நமக்கு கிடையாது. அப்ப இரண்டாம் மரணம் இல்லாத வாழ்க்கைக்கு பெறதான் சொல்லுங்க நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்பர் ஒன் முதலாவது என்ன செய்யணும் நல்லா சொல்லுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவிடம் விசுவாசம் வையுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். எப்படிப்பட்ட விசுவாசம்? இந்த இயேசு கிறிஸ்து என் நோயை குணமாக்குவார், என் பிரச்சனைகளை மாற்றுவார் என்கிற விசுவாசம் அல்ல. இவரே தேவன், இவரே இரட்சகர், இவரே எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், இவரே ஒரு நாள் என்னை உயிரோடு எழுப்புவார், இந்த இயேசுவை அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை என்று விசுவாசியுங்கள். இயேசுவை ஒரு மந்திரவாதியாக பார்க்காதிருங்கள். இயேசுவை ஏதோ ஒரு பரிகாரியாய் பார்க்க கூடாது. அவரை இரட்சகராய், நம்முடைய ஜீவனை உயிர்ப்பிக்கிறவராய் பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். அவன் ஒரு காலும் அழிய மாட்டான், அவனுக்கு இரண்டாம் மரணம் கிடையாது என்று கர்த்தர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமா? யோவான் சுவிசேஷம் 6:53 வாசிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி,
நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை. என்ன இல்லையா? உயிர் இல்லை. கர்த்தரா இயேசு கிறிஸ்துனுடைய திரு சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தை எவனொருவன் பானம் பண்ணவில்லையோ அவன் செத்தவன். அப்படி போடல, ஜீவன் இல்லாதவன். எல்லாம் ஒன்று தானே, ஜீவன் இல்லாதவன் செத்தவன், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். நல்லா கவனிங்க, உங்களுக்கு மாம்சத்தில் உயிர் இருக்கும். நீங்கள் மாம்ச சரீரத்தில் இப்போது எல்லாரும் உயிரோடு இருக்கிறீர்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று அவருடைய சத்திய வசனத்தை கை கொண்டோம், கர்த்தருடைய பந்தியில் அவருடைய சரீரத்தை அவருடைய இரத்தத்தை நீங்கள் புசிக்காமல் போவீர்களேயானால் நீங்கள் சடலங்களாய் செல்லுகிறீர்கள். பார்த்தீங்கன்னா சில திருச்சபைகள், மெயின்லைன் சர்ச், கத்தோலிக்க சபைகள், சிஎஸ்ஐ திருச்சபைகளில் சில விளக்குகள் உண்டு. என்னென்னா, சர்ச்சில் ஏதாயிலும் தவறு நடந்துவிட்டால் அவர்களை விலக்கி வைப்பார்கள், அவர்களுக்கு கம்யூனியன் கிடையாதுன்னு சொல்லி விட்டுருவாங்க, நற்கருணை கிடையாதுன்னெலாம் விலக்கி வைப்பாங்க. ஏன் விலக்கி வைக்கிறாங்க? அவன் பாவம் செய்தான் என்று. அப்புறம் ஒப்புரவாகி செய்வாங்க. இப்போ வந்து அரசியல் அங்கே நடக்குது, அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் எவனொருவன் கர்த்தருடைய பந்தியை புசிக்கலையோ அவன் என்னவா இருக்கிறான்? ஜீவனற்றவனாக இருக்கிறான். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, கேட்குதா கேட்கலையா? கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறாதவன் ஜீவனற்றவனாக இருக்கிறான். பாஸ்டர், எங்களுக்குள்ள கொஞ்சம் கசப்புகள், அதனால் நான் எடுக்கலை. ரைட்டு, அதனால் எடுக்காம போன்னு பைபிள் சொல்ல, ஒப்புரவாகி வந்து எடுன்றார். காணிக்க படைக்கும் போது கூட உன் சகோதரனிடத்திலே உனக்கு கசப்புகள் இருக்குமையானால் பலிபீடத்தில் அங்கே தானே வச்சுட்டு போய் ஒப்புரவாயிட்டு வான்றாரு. அதை யாராவது சேருமா? இல்லை. என்ன சண்டைனாலும் என்ன சச்சரவனாலும் நம்ம போடுறத போட்டு போகிறோம். கம்யூனியனுக்கு இல்லை, எனக்கு மனசில் கிளேசமாக இருக்குது, மனசில் வேதனையாக இருக்குது. ஒருவேளை உங்கள் மனசாட்சியிலே குத்தப்படலாம், எந்த விதமான சூழல்கள் இருந்தாலும் குத்தப்படலாம். நாம் அப்போது கர்த்தருடைய பந்தியை என்ன புசிக்காமல் ஒரு வாரம் விடலாம், அல்லது அடுத்த வார ஆராதனையில் ஒப்புரவாகணும். ஃபஸ்ட்டு சண்டை எடுக்கலை, செகண்ட் சண்டைக்குள்ளே கணவன் மனைவி ஒப்புரவாகி எடுக்கணும், அக்கா தங்கச்சி பிரச்சனையாக ஒப்புரவாகி எடுக்கணும், அண்ணன் தம்பிக்கு பிரச்சனையாக ஒப்புரவாகி எடுக்கணும், யாரோ நண்பர்களுக்குள்ள பிரச்சனையாக ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாகி கர்த்தருடைய பந்தி எடுக்கணும். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் ஒழுங்கு. ஒப்புரவாகாம நாம் கொடுக்கறதும் தப்பு, எடுக்கிறதும் தப்பு. தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணாதீங்க. ஏனென்றால் கர்த்தருடைய பந்தி என்பது நம்முடைய வயிற்று பசிக்கு கொடுக்குற ஆகாரம் அல்ல. இப்போ டிசம்பர் 27 மற்ற ஸ்பெஷல் மீட்டிங்கில் ஃபுட்டு கொடுக்குறோம், அது நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாம அதை சாப்பிட்டால் மாம்ச பலன். ஆனால் கர்த்தருடைய பந்தி என்பது நித்திய ஜீவனுக்குரிய ஆகாரம். இதை தயவு செய்து ஒருபோதும் நினைச்சக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அதே பவுலடியார் குறைந்த சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், அதை தகுதியில்லாமல் புசித்ததினால் அக்கால சபையில் சில பேர் மறித்தும் இருக்கிறார்கள். என்ன செஞ்சிருக்கிறாங்களா? மறித்தும் இருக்கிறார்கள். அப்போ நான் சொல்கிறேன், தகுதியோடு புசித்தால் பிழைத்திருப்பீர்கள். உங்கள் சரீரத்தில் பலன் உண்டாகும், உங்கள் ஆவியில் பலன் உண்டாகும். இயேசுவாமி சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவர் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றான். அல்லேலூயா. அன்பு தேவ மக்களே, இந்த அப்பம், இந்த திருவிருந்து என்பது கிறிஸ்தவ சபையினுடைய சடங்குகள் அல்ல. நாம் நிறைய நேரங்களில் இதை ஒரு சடங்காச்சாரமாய் கை கொள்ளுகிறோம். ஆண்டவராய் இயேசு என் நினைவாக செய்யுங்கள் என்றார், அதற்காக அதை சடங்காக செய்யும்படி கடவுள் நமக்கு சொல்லவில்லை. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்படும் போது தான் இந்த பஸ்காவை அனுசரிக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு விடுதலை பயணத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். அந்த ராத்திரிகளே ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து, கடாக்குட்டியை அடித்து, இரத்தத்தை என்ன செய்யணுமா, ஈசோப்பு தண்டினால் முக்கி நிலைக்கால்களில் தெளியுங்கள். நிலைக்கால்களில் தெளித்து விட்டு அந்த ஆட்டு இறைச்சியை என்ன செய்யணும், உடனே சாப்பிட வேண்டும், சாப்பிட்டு ஆயத்தமாகுங்கள்.
அற்புதத்தை செய்வேனார். அதன்படி இஸ்ரவேல் மக்கள் அந்த வெள்ளாட்டு கடாவை அடித்து இரத்தத்தை பூசி அந்த ஆட்டுக்கறியினுடைய மாம்சத்தை புசிக்கிறார்கள். அந்த அதிகாலையிலே சங்கார தூதன் கடந்து வருகிறான். சங்கார தூதன் கடந்து சென்று இரத்தம் பூசப்படாத வீடுகளில் மரணத்தை உண்டாக்குறான். மரண ஆவிகள் இரத்தத்தை பூசாத வீடுகளுக்குள் புகுந்து செல்கிறது. அங்கே தலைப்பிள்ளைகள் எல்லாம் நினைச்சாங்க, மரிக்கிறாங்க. எல்லா எகிப்தியருடைய தலைப்பிள்ளைகள் மரிக்கிறார்கள். தலைப்பிள்ளைகள் சங்காரமாக்கப்படுகிறது. ஆனால் ஒரு இஸ்ரவேலருடைய கூடாரத்தில், ஒரு எபிரேயருடைய கூடாரத்தில் யாரும் சாகல. ஏனென்றால் சாகா வரமுடைய ஜீவன். ஆமேன் சொல்லுங்களேன். நித்திய ஜீவன். அந்த இரத்தமானது சங்கார தூதனை தடுத்து நிறுத்தியது. அந்த இரத்தம் இஸ்ரவேலருக்கு பாதுகாப்பை கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தராகிய இயேசுவின் இரத்தம் என்னை சங்காரத்திற்கும் என்னை மரணத்திற்கும் பாதுகாக்கும் என்று சொல்லி? இன்றைக்கும் சில நேரங்களில் சில மக்களை நான் பார்க்கிறேன். தயவு செய்து யாரையும் நான் குறை சொல்லும்படியாக அல்ல, ஆனால் சத்தியத்தை நான் சத்தியமாய் சொல்ல வேண்டும். சில நேரங்களில் சில குடும்பத்தில் மரண ஆவிகள், மந்திர ஆவிகள் சில மரண கட்டு இருக்கும்பாங்க, ஆனால் திருவிருந்து எடுத்துக்க மாட்டாங்க. திருவிருந்து எடுத்து எத்தனை மாதம் இருக்கும்? 6 மாதம். திருவிருந்து எடுத்து எத்தனை மாதம் இருக்கும்? 4 மாதம். ஆனால் அங்கே வருகிற தீர்க்க தரிசனம் என்ன? மரணக்கட்டுகள். உன் மரண கட்டுகளை முறிக்கிறதுக்கு தான் கர்த்தர் சபையிலே அவருடைய பந்தியை வைத்திருக்கிறான். எவன் ஒருவன் தேவனுடைய பந்தியை புசியாமல் போறானோ, வேதம் சொல்லுகிறது, அவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். இது வேதம் சொல்லுகிற வார்த்தை. தன் ஜனத்தாரில் இராதபடி அறுப்புண்டு போவானாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் திரும்ப திரும்ப ஏன் கர்த்தருடைய சபையிலே நற்கரணையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஒரு முத சண்டே முத வாரத்திலே காலைல முத சர்வீஸ், ரெண்டாவது சர்வீஸ், மூணாவது சர்வீஸ் முத வாரத்திலே முடிச்சிட்டா நான் ரெண்டாவது வாரம் ஒரு கிளை சபையை பார்க்க போவேன், மூணாவது வாரம் ஒரு இடத்துக்கு போகலாம். ஆனால் ஏன் முதல் வாரத்தில் ஃபஸ்ட்டு சர்வீஸ், செகண்ட் வாரத்தில் ரெண்டாவது சர்வீஸ் வைக்கிறோம்? ஐயா, ஒருவேளை எதிர்பாராத விதமாக மாதத்தின் முதல் வாரத்தில் எங்கேயாவது ஒரு கல்யாணம் காட்சி, இல்லை நீட் எக்ஸாம், இல்லை குரூப் 4 குரூப் 2 இப்படி ஏதாவது ஒரு சூழ்நில நம்ம பிள்ளைங்க எடுக்காமல் போனால் மறுவாரத்திலாகிலும் எடுக்கட்டுங்கிறதுக்கு தான். கத்தோலிக்க திருச்சபையில் எவ்ரி சண்டே, சிஎஸ்சி சபையில் எவ்ரி சண்டே, மாதாந்திர 1ஆம் தேதி ஜபத்தில் உண்டு. என்ன ஸ்பெஷல் ஆராதனைகளில்? இதை விட கத்தோலிக்க சபைகளில் கல்யாணத்துலேயும் கத்தருடைய பந்தி கொடுப்பாங்க தெரியுமா? கல்யாண பூசையில் நற்கரணம் உண்டு. அடக்கம் ஷாபு பூசையிலையும் உண்டு. ஐயா, யாரோ ஒருத்தன் செத்துட்டான், அவனை பாடியை கடத்திட்டு ஃபாதர் நற்கரணம் கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? இருக்கிற நீ நானும் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக. ஒருவேளை பேர் கிறிஸ்தவ சபைகள் அவைகளெல்லாம் பாரம்பரிய சபைகள், நாங்கள் தான் பெண்டிகாஸ்ட் சொல்கிறோம். ஆனால் அவர்கள் அந்த ஜீவனுக்கு, அந்த நற்கருணைக்கு, கர்த்தருடைய பந்திக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார்கள். ஆனால் நாமளோ என்னச்சிடும், அசால்ட்டாக வாரும், அசால்ட்டாக போகிற நிர்விசாரம் உன்னை கொண்டு விடாதபடி மனம் திரும்புங்கள். நித்திய ஜீவன் வாசிக்கலாம். மீண்டும் ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார், 54வது வசனத்தில், 54, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் யாராயிருந்தாலும் அன்பானவர்களே, ஞானஸ்தானம் எடுக்கிறது பெருசில்ல. நிறைய நேரங்களில் சில பிள்ளைகள் நம்முடைய கிளசபைகளில் பராமரிப்பு குழு மூலமாய் ஞானஸ்தானத்துக்கு வராங்க, அப்புறம் அவங்கள கர்த்தருடைய பந்தியில் கம்யூனியன் சர்வீஸில் அவங்கள பார்க்க முடியல. இந்த ஞானஸ்தானம் உனக்கு பிரயோஜனமாயிராது. ஏனென்றால் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு நாம் நிச்சயமாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். நற்கருணையில் பங்கெடுப்பதான் நமக்கு ஜீவன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். ஒருவேளை பழைய ஏற்பாட்டினுடைய பஸ்காவின் பந்திக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இரத்தத்திற்கும் உள்ள ஒரு வேற்றுமை ஒற்றுமையை காண்பிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால்களில் தெளித்தார்கள், மாம்சத்தை புசித்தார்கள். அந்த விடியற்காலம் அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். கானானை சுதந்திரிக்க 40 வருடங்களாய் அவர்கள் சுற்றி நடந்தார்கள்.
என் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அந்த 40 நாள் அவர்கள் நடந்தபோது அவர்கள் பாதரட்சை பழமையாய் போகவில்லை. கரங்களை தாட்டி ஒரு அலையிலேயே சொல்லுவோம், அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் சரீரம் சுருக்க வரல, அவர்கள் சரீரத்தில் பலகீனம் வரல, ஒருத்தனும் நோயில் செத்ததில்லை. அந்த 40 வருஷத்தில் அவங்க யாரும் சாகலை தெரியுமா? கத்தர் அடித்து சில பேர் செத்தாங்க, சில பேர் கத்தருக்கு விரோதமாக எழும்புனாங்க, கத்தர் பூமியை ரெண்டாக பிளந்து அடக்கம் பண்ணார், அது ஒரு பக்கம் நடந்துச்சு. ஆனால் இயற்கையாக வியாதிப்பட்டு ஒருத்தர் சாகலை. எப்படி எகிப்தை விட்டு புறப்படும் போது அவங்களுடைய பாடி ஸ்ட்ரென்த்து, பாடி ஃபேஸ், அழகு, கட்டுகள் எப்படி இருந்துச்சோ அப்படியே 40 வருஷம் இருந்தாங்க. எவ்வளோ ஆச்சரியம், ஒரு ஆட்டுக்குட்டியின் சரீரம் அப்படித்தானே? அங்கே இயேசு அல்ல, ஆட்டுக்குட்டியின் சரீரம். ஏனென்றால் பஸ்கா என்பது கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியின் சரீரத்தை புசித்தவன் 40 வருடம் பாதரட்ச தேயல, வஸ்திரம் பழமையா போகல, அவன் சரீரம் சுருக்கு விழுந்து கண் உள்ள போய் கண் பார்வையற்று கைகால் சோர்ந்து முடமாய் யாரு சாகல? அந்த ஆட்டுக்குட்டியினுடைய சரீரத்திற்கு அவ்வளவு பலன் இருக்குமையானால் என் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. உங்களுக்கு பலன் தருவாரா தரமாட்டாரா? ஜீவன் தருவாரா தரமாட்டாரா? எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி அசட்டை செய்கிறோம். நீங்கள் அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் யாராயிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு அதனுடைய காரியங்கள் தெரியும். கேத்தலிக் மடம், அமெரிக்கன் ஆஸ்பத்திரி. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் ஆகும்போதே கிறிஸ்டினா, ஆர்சியா, சிஎஸ்ஏயா, பெண்டிகாஸ்டா, ஆர்சி ஆர்சின்னு அங்கே பக்கத்தில் எழுதி அண்டர்லைன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை அங்கே கேத்தலிக் பூசை நடக்கும். ஆர்சி கோயிலில், அந்த கான்வென்டில், அந்த அமெரிக்கன் ஆஸ்பத்திரி மடத்தில் பூசை நடக்கும். பூசை முடிஞ்ச உடனே பூசைக்கு முன்னாடியே வார்டு சிஸ்டர் கேட்பாங்க, ஃபாதர் நற்கரனை கொண்டு வரார், வேணுமா? கொண்டு வரணும், ஆயத்தமாங்க. வேணுமான்ல ஆயத்தமாங்கம்மாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவை நான் வச்சிருந்தேன் ஆஸ்பத்திரியில் பல மாதங்கள். காலையிலே பல்ல விளக்கி ரெடியாக எங்கள் அம்மா ஆயத்தமாக இருப்பாங்க, நானும் ஆயத்தமாக இருந்திருக்கிறேன். அவர்கள் கொண்டு வருவார்கள், ஃபாதர் மணி அடிச்சுட்டு வாங்குவோம். ஏன் செய்கிறாங்க சொல்லுங்கள். மிச்ச மீதி நிறையா இருக்கிறது கொடுத்து காலி பண்ணன்னா, இல்லை கொடுக்கும்போது கம்பெனி நடக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு பேஷண்ட் 500,000 காணிக்க வைக்கிறாங்களா? இல்லை, அந்த மார்க்கத்தினுடைய உபதேசம் எப்படியாகிலும் ஜீவனை அடையணும். அல்லேலூயா. அதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா? மரண அவஸ்தை, சாவுக்கிணராக இருப்பார்கள். ஆமாம், சாகுற மாதிரி இருப்பாங்க. அப்போ உடனே கோயில் குட்டியார்கிட்ட சொல்லிவிடுவாங்க, அவஸ்தை போட வரணும். அவஸ்தை போடுதல் என்றால் நம்ம கடைசியாக பால் ஊற்றுறதுக்கு அடையாளமாக கத்தோலிக்க குருவானவர் கடைசியாக வந்து அவஸ்தை போட்டு அப்போதும் கர்த்தருடைய பந்தியை கொடுத்து செல்கிறவர்கள் உண்டு. இன்றைக்கும் இந்த கிராமங்களில் வாத்திமார், டீச்சர்மார், சில பேர் கத்தோலிக்க மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவர்கள் கடையில் கிடப்பாங்க. வாத்திமாரெலாம் சர்ச்சுக்கு நல்லா போவாங்க, முடியல கடையில் கிடப்பாங்க. ஆராதனை முடிஞ்சோடனே குருவானவர், எந்த வாத்தியார், எந்த டீச்சர், ரொம்ப பக்தி உள்ளவங்க யார் கூப்பிடுறாங்களோ வீடுகளில் போய் கொடுப்பாங்க. ஏன்? அவர்களுக்கு இருக்கிற பக்தி பெந்தகோஸ்தகாரங்களுக்கு இல்லை. நம்ம ஆவியில் வளர்ந்துட்டோம், அவங்கள விட சத்தியத்தில் பெருசாயிட்டோன்னு சொல்லி நம்மை பெருமை பாராட்டி தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போகிறோம். ஜீவனை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்பு. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாரும் கர்த்தருடைய பந்தி அசட்டை செய்யாதிருங்கள். ஒருவேளை இதுவரை அசட்டை செய்திருந்தால் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுங்கள். கிருபையுள்ள கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. இன்னும் கர்த்தருடைய பந்தியை குறித்து நிறைய வார்த்தைகள் உண்டு, நான் அடுத்த பாயிண்ட்ஸ் கடந்து செல்ல வேண்டும். எனவே எவ்ரி மந்த் ஒரு நாள் ஆகிலும், ஒருவேளை போன வாரம் முதல் ஆராதனையில் எடுத்தேன், இந்த வாரம் ரெண்டாவது ஆராதனை எடுக்கலாமா? எடுக்கலாம், தவறல்ல. 1ஆம் தேதி அதிகாலை ஆராதனையில் கர்த்தருடைய பந்தி கொடுக்குறோம், அன்றைக்கு எடுக்கிறேன், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வர எடுக்கலாமா? எடுக்கலாம், தவறில்லை. நீங்கள் எப்போதெல்லாம் சபை கொடுக்கையில் 3 நேரத்திலையும் எடுக்கலாம், எடுக்கலாம், தவறே இல்லை. ஆனால் 1 நேரத்திலாயிலும் எடுக்காமல் வராதிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வதாக நாம் ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும்? மத்தேயுவின் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 29வது வசனம்.
என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறு தனியாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான். மூன்றாவதாக யார் நித்திய ஜீவனை அடைவார்களா? ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முதலாவது பார்த்தோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். இரண்டாவதாக கர்த்தருடைய பந்தியிலே ஒழுங்குங்கரமாய் பங்கேற்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். மூன்றாவதாக கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் இழந்தோமோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஜீவன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்துக்காக என் நாமத்து நிமித்தம் நீ நிலத்தை இழந்தியா? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உன்னை ஊரை விட்டு ஒதுக்குறோம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட சொத்துல பங்கு கிடையாது. நிறைய குடும்பத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம குடும்பங்கள் அப்படி இல்லை, ஆனால் சில பயங்கரமான பாரம்பரியம் மிக்க அண்ணன் தம்பி பாசம் கம்ப்ளீட்டாக வெறுத்துருவாங்க. அப்போ சாவுக்கு கூட வராது, அப்போ சொத்துல பங்கு கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக பல ஏக்கர் சொத்துக்களை பங்கே வேண்டான்னு சொல்லி வந்த கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆமேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் எங்கள் கிராமத்தில், ஆமாம், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட அல்லேலூயா கோயில் போயிட்ட, ஊரில் கிணறு கிடையாது, தண்ணி கிடையாது, வரி கிடையாது, எதுவும் கிடையாது. என்னை ஒதுக்கி வைத்தார்கள். நான் சொன்னேன், நீங்கள் என்னடா ஒதுக்குறது, நானே உங்களை ஒதுக்குறேன், எனக்கு தேவையே இல்லை, இந்த கிராமம் இயேசு போதும். அல்லேலூயா. அவ்வளவு பாடுகளை நான் சகித்தேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது எங்கள் கிராமத்தில் அவ்வளவு வெறுப்புகள், அவ்வளவு பகைகள், அவ்வளவு காரியங்கள் துண்டிக்கப்பட்ட. ஆனால் நான் பயப்படவே இல்லை. ஏன்னா இயேசுவுக்காக இழந்தாதான் ஜீவன் அடைய முடியும். இயேசுவுக்காக இழந்தாதான் ஜீவன் அடைய முடியும். ஆண்டவருடைய கிருபையினால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையில் ஆராதித்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். பகுதி நேரமாக கடல் தொழில் செய்கிறேன். வல்லத்தை வச்சுருந்தேன், வல்லம் வச்சு வல்லம் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால் அந்த வல்லத்தை விற்று தான் ஓலை ஷெட்டு போட்டேன். அந்த பணத்தை எல்லாம் வச்சு தான் கம்பு மரம் வாங்கி ஓலை ஷெட்டு போட்டேன். வல்லத்தை விற்கும்போது என்னுடைய வல்லத்தில் உள்ள லைசன்ஸ் அப்படியே வல்லக்கார்ட்டை கொடுத்தேன். என்னுடைய ஐடி கார்டு, மீனவர் சொசைட்டினுடைய ஐடி கார்டை அன்னை கிழிச்சு போட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க, நஸ்ரேன் ஐடி கார்டை வச்சுக்க ஏதாவது திட்டங்கள் கிடைக்கும். சிலுவைப்பட்டி மீனவர் சொசைட்டி ஆரம்பிக்கிறதுக்கு நான் மூல காரணமாக இருந்தேன். நானும் அந்தோனி செல்வராஜன் ரெண்டு பேரும் தான் ஆரம்பித்தோம். அவ்வளவு ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா, நம்ம இயேசுவுக்கு ஊழியம் செய்ய போகிறோம், நம்ம இனி கடலுக்கு போகிறதில்ல, நமக்கு இது ஏன் தேவையில்லைன்னு சொல்லி அப்படியே கிழிச்சு போட்டேன். ஆனால் இன்றைக்கும் சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, இன்றைக்கும் மீனவர் சொசைட்டியில் பதிவு பண்ணி பாஸ்டராக இருந்துக்கிட்டு இன்றைக்கும் அங்கே போய் வலை கிடைக்குமா வல்லம் கிடைக்குமான்னு காத்திருக்கிறவங்க உண்டு. நான் இன்றைக்கு எனக்கு அது வேண்டாம், உலகம் வேண்டாம், அதனுடைய ஆசை வேண்டான்னு கிழிச்சு போட்டோம். அன்னைக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சா, புரியுதா உங்களுக்கு? அதே போல் பாவத்தை வேண்டான்னு விட்டாதான் நித்திய ஜீவன் அடைய முடியும். உலக பிராரமாக கிடைக்கிற சலுகை கிடைக்காதா? சலுகை பெயரக்கூடாது, உலக சந்தோஷம் பெயரக்கூடாது, உலகத்தில் உள்ள உறவு பெயரக்கூடாது. அப்படி நீங்கள் உலகத்தையே சார்ந்திருந்தீங்கன்னா ஜீவன் கிடைக்காது. இயேசுவுக்காக சில நேரம் உலகத்தை விடத்தான் செய்யணும். இயேசுவுக்காக சில நேரங்களில் உறவுகளை விடத்தான் செய்யணும். ஆமாம், நீ பார்த்தீங்கன்னா சில ஆவிக்குரிய சபைக்கு வரக்கூடிய மக்கள் இரண்டு இடங்களில் அங்கத்தினராயிருப்பார்கள். ஏனென்றால் பஸ்டர், எங்கள் பாரம்பரிய திருச்சபையில் நாளைக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், அதனால் அங்கேயும் சங்கம் இங்கேயும் சபை. இல்லைங்க, விட்டு பாருங்கள், ஜீவனை ஆண்டவர் தருவார். உலகத்துக்காக வாழாதிருங்கள், உலகத்துக்காக வாழாதிருங்கள். இயேசுவுக்காக எதை இழந்தோமோ அதை நூறு மடங்காய் ஆண்டவர் தருவாராம். இயேசுவுக்காக நாம் எதை விட்டோமோ அதை நூறு மடங்கு ஆண்டவர் தருவார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் உண்டு. ஒரு நாள்
அந்த திருச்சபைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவருடைய மனைவி பிள்ளைகள் தான் நம்முடைய தென்காசி பைபிள்ஸ் காலேஜுக்கு வருவாங்க. அந்த பாஸ்டர் அம்மாவும் பிள்ளையும் படித்தது. ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, எங்கள் சர்ச் கன்வென்ஷன் நடக்க வாங்க பாஸ்டர். சரின்னு சொல்லி அங்கே கடந்து சென்றேன், வாசுதேவநல்லூர். அப்போ நான் போய் உட்கார்ந்துருக்குறேன். அந்த பிள்ளையோட அப்பா அந்த பாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியும். அன்றைக்கு தான் ஃபஸ்ட்டு அறிமுகம், அன்றைக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறேன். பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் என்னையை பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன். எனக்கு அவரை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். அவர் என்ன யோசிக்கிறார், இவர் யார், எங்கேயோ பார்த்த மாதிரி. அப்புறம் மெசேஜ் ஓடிக்கிட்டு இருக்கு, பையன் வந்து நசரந்தானே, ஆமாம், நீங்கள் தெரியலையா என்னையா சுப்பையான்னார். உன்னை எந்த சுப்பையா, 25 வருஷத்துக்கு முன்னாடி முருகன் தியேட்டர் பக்கத்தில் ஓடி சுற்றிக்கிட்டு இருந்த சுப்பையா, இந்துவில் இருந்து இயேசு வைத்து கொண்டவர். நாங்கள் அந்த சத்யா மண்டபத்திட்ட யாக்கோபு இன்னொருத்தர் என்ன உண்டு, இப்போ அவர் ஊழியஞ்சிடறார், அவர் டிக்கெட்டை வச்சுருப்பார். அந்த டிக்கெட்டில் நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஆமாம், அப்போ இந்த பையன் சுப்பையாங்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டது தெரியும், ஆனால் ஃபேமிலி தெரியாது. சைக்கிளில் வருவான், அப்படியே நிற்பான். நாங்கள் தூத்துக்குடி ஆன்லைன் ப்ரேயர் போவோம், அப்புறம் எங்கேயாவது ஜபத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவனை பார்க்கல. அப்போ அந்த பாஸ் சொல்கிறேன், நான் தான் அந்த சுப்பையா தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவனே நீ விரட்டிட்டாங்க, வீட்டிலே இருக்கூடான்னு சொல்லிட்டாங்க நசரேன். அப்புறம் என்னாச்சு, இது உன் கதையை சொல்லு, கதையை கேட்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே நான் வந்தேன், இந்த வாசுதேவநல்லூருக்கு நேராக வந்தேன். கையில் 5 பைசா கிடையாது, நடந்தே வந்தேன். வீடு வீடாக ட்ராக்ஸ் கொடுத்தேன். யாராவது டீ கொடுத்தா குடிப்பேன், யாராவது 1 ரூபா கொடுத்தா வாங்கி வைப்பேன். சைக்கிள் கடை முன்னாடி ஒரு திருநையில் படுத்து கிடந்தேன். அப்புறம் ஒரு குளத்தில் குளிக்க 1 துணி 1 பை மஞ்சப்பையோடு இருந்தேன். 6 மாதம் வீடு கிடையாது, 6 மாதம் ஒரு விசுவாசி கிடையாது, நண்பர்கள் கிடையாது, என் ஆதரிக்கு யாருமே இல்லை. ஆனால் அந்த சைக்கிள் கடை பக்கத்தில் இருந்த ஹோட்டல் கடைக்காரன் பாவம் பசியாக இருக்கு, மீதி கிடந்தால் 2 இட்லி கொடுப்பான் காலையில், மீதி கிடந்தால் நைட்டு 2 இட்லி கொடுப்பான். அப்படி சாப்பிட்டேன், ஊழியம் செய்தேன். ஆண்டவர் ஆத்துமாக்களை தந்தார். இன்றைக்கு 4 சபையை கட்டி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை சபை? 4 சபை. அவருடைய மக டாக்டரு, டாக்டருக்கு படிச்ச மகன் பிடிஎச் முடிச்சிருக்கிறான். டாக்டருக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சது போன மாதம். ஏன் சொல்கிறேன்னா, தாய் தகப்பன் வெறுத்தார்கள், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஓடிப்போன்னு வரட்டினாங்க, ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தில் 4-5 கிளசபைகளை வச்சு பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கிறாருன்னா, இது யார் கொடுத்த கிருபை? இயேசுவோட கிருபை. 100 மடங்கு ஆசீர்வாதத்தையும் தருவார், நித்திய ஜீவனை தருவார். இயேசுவுக்காக உறுதியாக நில்லுங்க. எந்த சூழல்ல உங்களை உறவுகள் வெறுத்தாலும், நீ சபைக்கு போற, ஆமா, நீ ஏன் சர்ச்சுக்கு போற, என்கிட்ட வராத, சொத்துல பங்கு கிடையாது, சொத்துல சோகம் கிடையாது, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, 100 மடங்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆமா, எங்க கிராமத்துல என்ன சிலுவைப்பட்டியில நசரே நீ செத்தா உன்னை பிதைக்க இடம் தர மாட்டேன்னா, ஆனால் இன்னைக்கு 100 பேரில் 1000 பேரை புதைக்க கர்த்தர் எனக்கு இடம் தந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம் புதைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் முடிவு புதைப்பதற்காக அல்ல, ஜீவனை அடைவதற்காக. ஆமென். அல்லேலூயா. அதே போல் இன்றைக்கு நிறைய மக்கள் இருக்காங்க, அப்படியே சபைகளுக்கு வருவாங்க, ஒரு பக்கம் பாரம்பரியத்திலே வாழ்வாங்க. என்ன பாஸ்டர், நாளைக்கு நான் செத்துட்டா எங்களுக்கு ஒரு சபை வேணும்ல? இல்லை, நீங்கள் நித்திய ஜீவனுக்காய் வாழுங்கள். ஆமாம், இன்றைக்கி நிறைய கிராமங்களில் மக்கள் பயப்படுறதெல்லாம் சாவுக்கு இடம் தேடி. ஆனால் சபை, தேவன் போதிக்கிறது என்ன தெரியுமா, சாவுக்கு வழி அல்ல, ஜீவனுக்குரிய வழியை கர்த்தர் கற்றுத்தருகிறார். நீங்கள் ஜீவன் அடைவீங்க. அதனால் இயேசுவுக்காக என்ன துன்பம் வந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, உறுதியாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 4வதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5:29 நாம் வாசிக்கலாம். நித்திய ஜீவனை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 5:29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை நியாயத்திற்கிற அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாராம்? 27வது வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கும்படி இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு
அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை பிதாவாய தேவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரியா, அப்ப இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதனால யோவான் 5:29 சொல்லுங்க, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும். நன்மை செய்தோர்களை எல்லாம் ஜீவனை அடையும்படி எழுந்திருங்கள் என்று இயேசு எழுப்புவார். மறுபடியும் சொல்லுகிறேன், யாருக்கு ஜீவன் உண்டாம், இந்த பூமியில பிரதிபலன் பாராம நன்மை செய்வீர்களேயானால் உங்களுக்கு ஜீவன் உண்டு. அல்லேலூயா. பிரதிபலன் பாராம நன்மை செய்யணும். இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு மொய் வைக்கிறதெல்லாம் ஒரு அட்வான்ஸ் புக்கிங் டெபாசிட் மாதிரி தான், இன்னைக்கு சேரும் நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுவல்ல, நீங்கள் கிராமத்தில் தெருக்கல்ல யாரு காயிலும் இறங்கி நன்மை செய்றீங்கன்னா எந்த பிரதிபலன் பாராம ஒரு ஏழைகளுக்கு நன்மை செய்யுங்கள், அப்போது உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். ஒரு நாள் மரண நேரம் நெருங்கும் போது கத்ராயி ஆண்டவர் என்ன செய்வாராம், ஜீவனை அடையும்படி எழுந்திருக்க செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரத்தில் கொர்நலியு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். யார் அவர்? இத்தாலியா பட்டாளத்தை சார்ந்தவர். அவர் ஒரு எபிரேயர் யூதர் அல்ல, பிரஜாதி மனிதன். அவன் ஒரு 100 அதிபதியாக இருக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவன், தான தர்மம் செய்கிறவன். ஒரு நாள் தேவ தூதன் கொர்நலியுக்கு முன்பாக தோன்றுகிறான். கொர்நலியுவே, உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் என் சமூகத்தில் வந்து எட்டியது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்ட குர்நலி அல்ல, பாஸ்டர் குர்நலி அல்ல, ஒரு ஒன் ஆஃப் த ஆபீசர், 100 அதிபதி. ஆனால் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது. தேவன் சொல்கிறார், உன் தான தர்மங்கள் அங்கீகரிக்கப்பட்டது, நீ செய்கிற தர்மமெல்லாம் என் சமூகத்தில் வந்து எட்டியது. ரைட்டு. இப்போ அதனால என்ன கர்த்தர் சொல்கிறார், நீ பேதுருவை கூப்பிடு. பேதுரு இந்த இடத்துல இருக்கிறார். பேதுருவை கூப்பிடு, பேதுரு மூலமா உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்கிறார். அங்கே பேதுருவுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, பேதுருவே, நாளைக்கு உன்னிடத்தில் 2 மனிதர்கள் வருவார்கள், அவர்கள் பின்னால் நீ சந்தேகப்படாமல் போ, நான் அங்கே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் என்கிறார். அப்படியே பேதுரு இந்த குர்நலி வீட்டுக்கு வருகிறார். இந்த குர்நலி தன் வீட்டில் இருக்கிற எல்லா உறவினர்களையும் நண்பர்களையும் வீடு நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாரு. அப்போது அங்கே பேதுரு பிரசங்கித்தார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அங்கே பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருந்த குர்நலி மீது மட்டல்ல, அவன் வீட்டில் இருந்த எல்லார் மேலையும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பரிசுத்தாவி அபிஷேகம் வேணும்னு குர்நலி ஜெபிக்கல, பேதுரு எங்க வீட்டுக்கு வரணும்னு ஜெபிக்கல. அவன் தான தர்மம் செய்கிறவன், அவன் நல்ல ஜபம் பண்றவன், நல்ல மனுஷன். ஆனா இப்ப ஆண்டவர் தான் வேலைகளை செய்கிறான். ஏனென்றால் இவ்வளவு நல்ல தான தர்மம் செய்கிற நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது, இரக்க குணமுள்ள நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அல்ல, குர்நலியும் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, மெய்யான கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, ஆனா ஒரு பக்தி உள்ளவன், தெய்வ பக்திமாங்க. இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம கிட்ட இல்லாத பக்தி பிரஜாதிகள்கிட்ட இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் மேல நீங்க வைக்கிற விசுவாசத்தை விட ஒரு பிரஜாதி மனுஷன் விசுவாசம் வைக்கிறான். ஒரு பிரஜாதி மக்கள் அவ்வளவு விசுவாசம் வைத்து கர்த்தரை தேடுறாங்க. சில நேரங்களில் நம்பிக்கை நம்மளை விட ஒரு பிரஜாதி மனுஷன் இருக்கு. நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆவியின் அனுக்கிரகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் தீங்கு செய்யக்கூடாது என்கிற நமக்குள்ள இல்லை, தீங்கு செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்ம இளைஞர் ரட்சிக்கப்பட்ட மக்கள் வாயில பொய்யும் கபடமான நாவுகள் வருகிறது. இந்த குர்நலி அப்படிப்பட்ட உண்மையுள்ளவனாக இருந்தான். அந்த உண்மையுள்ள மனுஷன் நரகத்துக்கு போயிடக்கூடாது. என்ன இவ்வளவு உண்மையா இருக்கான், ஜபத்துல உண்மையா இருக்கான், தான தர்மம் மன்றத்துல உண்மையா இருக்கான், நீதியா இருக்கிறான், இவன் நரகத்துக்கு போக கூடாது என்று ஆண்டவரே நித்திய ஜீவனை அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். ரோமர் 2 அதிகாரம் 7 வசனத்தை கூட வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல்
நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். ஆண்டவர் அடுத்து நித்திய ஜீவனை யாருக்கு அளிக்க போறாரா? படிங்க, யார் கழிக்கிறார்? சோர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. நாம அநேக நேரங்களில் நற்கிரியல் செய்வதிலே சோர்ந்து போயிரோம். அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ சபைக்கோ சபையில் உள்ள ஒரு மக்களுக்கோ நன்மை செய்வோம், ஆனா அவங்க அதுக்கேற்றபடி நடக்கட்டா என்ன சொல்றியுமா? இவன் சேரவிட சும்மா இருக்கலாம், எவ்வளவோ சேர நன்றி இல்லாம இருக்கிறான், எவ்வளவோ சேர கொஞ்சம் கூட என் மேல ஃபெய்த் இல்ல, ஒரு அன்பு இல்ல, இவனுக்கு போய் சேரதா? பிரதர் சிஸ்டர், நாம் அநேக நேரங்களில் நன்மை செய்து நன்மை செய்து நன்மை செய்து ரொம்ப பேடாக இருப்போம். அதாவது சில நேரங்களில் இப்படிப்பட்ட சோர்வுகள் எனக்கு வந்தது உண்டு. என்னென்னா, சில நேரங்களில் மக்கள் பிழைக்கணும், மக்கள் வாழணும், மக்கள் பிரகாசிக்கணும், மக்கள் நல்ல ஆசிர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக ஜீவனை கொடுக்கறது போல கொடுத்து உபவாசம் இருந்து ஜெபித்து 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 ஆண்டவரே விசுவாசி நல்லா வையும் நல்லா வையும் நல்லா வையும், ஆண்டவரே எங்கள் விசுவாசி ஆசீர்வாதமாக இருக்கணும். அவன் சபைக்குள்ளே வரும்போது ஒருவேளை ஆகாரத்துக்கு வழி இல்லாதவர்களாய், ஒரு நிரந்தர வேலை இல்லாதவர்களாய், நிரந்தர வீடு இல்லாதவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய் சபைக்குள்ளே வராங்க. அவர்களுக்கு எல்லாம் வேண்டும் என்று சபையோ சபையினுடைய ஊழியரை உயிரை கொடுத்து ஜெபிக்கிறோம். 10 வருஷம் ஆகி 15 வருஷம் ஆகி நல்லானதுக்கப்புறம் அவங்க பார்வையில் பாஸ்டர் சர்பமாக எண்ணப்படுகிறார்கள். இது ஒரு சில பேர்களில் பெரும்பாலான சபையின் போதவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் அவனை தெரியாது, பைபிள் ஆதியாம எங்கே இருக்குது, வெளிப்படுத்தல் எங்கே இருக்குன்னு தெரியாது. நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறோம். 10 வருஷம் 11வது வருஷம் பாஸ்டருக்கு சத்தியம் தெரியல, சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. நம்முடைய சபையில் மட்டும் இல்லை, இது பொதுவாக எங்கேருந்து நீங்கள் இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டீர்கள்? யூடியூப் வாயிலாக கள்ள உபதேசங்களை கற்றுக்கொண்டு, கள்ளத்தனமான சத்தியங்களை கற்றுக்கொண்டு பாஸ்டர் பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு துணிகரம் கொண்ட ஜனங்கள் உண்டு. அப்போது நாங்கள் சோர்ந்து போகிறோம். இந்த விசுவாசிகளுக்காக இப்படி ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்கிறோம், ஜீவனை கொடுக்கிறோம், சோர்ந்து போகிறோம். அதைத்தான் கர்த்தர் சொல்றார், எங்களுக்கு தான் சொல்றார், எங்களுக்கும் சொல்றார், மூத்த பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கும் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள். ஆமா, நாங்கெல்லாம் நினைச்சோம்னா ரொம்ப கண்ணீர் வடிக்கணும். நினைக்கிறது இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எனக்காக எல்லாம் செய்த, நீ செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் எனக்காக, நீ ஏன் நினைக்கிற? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள். யாரோ ஒருவர் நன்றி மறந்து போனார்கள் என்பதற்காக மற்ற விசுவாசிகளை விட்டுற மாட்டோம், மற்ற விசுவாசிகளுக்காக ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். அதே போல் சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்யுங்கள். சில நேரங்களில் ஊழியர் சில டிவிஷன் லீடர்கள்லாம், பாஸ்டர் இந்த ஊழியம் எங்களுக்கு வேண்டாம், ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகி ரொம்ப உடைந்து போய் வருவார்கள். ஏன்னு கேட்டேன், எங்களை மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்காங்க. சில மக்கள் அழுவாங்க, நான் சொல்லுவேன் கவலைப்படாதீங்க, இதுதான் கர்த்தருடைய ஊழியம். ஊழியன் அப்படி தான் இருக்கும், காரி துப்புனாலும் தொடச்சிக்கணும். சோர்ந்து போகாமல் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்யுங்க. ஒரு நாளைக்கு 2வது டிவிஷன் லீடர் இருக்காங்களா, அவங்க ஏரியாவில் 28 குடும்பம் இருக்கா, 28 குடும்பத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆகியும் பேரை சொல்லி ஜெபிங்க. 3வது டிவிஷன் லீடர் இருக்காங்களா, சொல்லி ஜெபிங்க, பேரை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுக்காக மட்டும் அல்ல, ஊழியங்களுக்காக ஜெபிங்க. சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்யுங்கள். பகுதி நேர ஊழியராக இருந்தாலும் டிவிஷன் லீடர்களாக இருந்தாலும் சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்யுங்க. சில நேரங்களில் சில விழா காலங்களில் பாராட்டுவதற்கு சில நேரங்களில் உடன் ஊழியரை மறந்துடுவேன், சில டிவிஷன் லீடரை மறந்துடுவேன். உடனே பிரச்சனை பண்ணுவாங்க, பஸ்டர் என்னைய சொல்லலை, எனக்கு இதை பண்ணலை, ஐயோ சாரி மறந்துட்டேன், இல்லை கவனம் இல்லை, ஏதோ நடந்துட்டு ப்ளீஸ் அப்படின்னு அவங்கள தேட்டும். இல்லை நீங்கள் எப்படி எங்களை இப்படி தான் எங்களை மறக்கிறீங்க, எங்களை மறந்துடுங்க. நான் மறந்தாலும் நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கு கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திற்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ், நன்றி 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 நான் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு எதிர்பாராதீங்க. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காய் செய்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கனம் கிடைக்கல நினைக்கிறீங்களா? கனத்தை விட நித்திய ஜீவன் தருகிறார். மகிமை கிடைக்கல நினைக்கிறீங்களா? மகிமையை விட கர்த்தர் நித்திய ஜீவனை தருகிறார். சபையிலே நாம் சிறு ஊழியங்களுக்காக, நாம் சிறு நற்கிரிகளுக்காக சமுதாயத்திலே சங்கத்திலே குடும்பத்திலே கனத்தை தேடுகிறோம். ஆமாம், சில குடும்பத்தில் மூத்த அண்ணன்மாராக இருப்பாங்க, தங்கச்சி தம்பிக்காக ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பாங்க,
குடும்பத்தில் ஒரு விசேஷம்னா அவரை கனம் பண்ணி தான் ஆகணும், உண்மை அதுதான். ஆனால் சில குடும்பத்தில் அண்ணனை கனம் பண்ண மாட்டாங்க, அப்போது அவருடைய உள்ளம் உடையும். ஆனால் வேதம் சொல்கிறது, ஒருவேளை உன்னை கனவீனப்படுத்தினாலும், ஒருவேளை உன்னை அசட்டை செய்தாலும், மகனே மகளே, நீ உன் குடும்பத்துக்காக செய்த ஊழியங்களை, உன் உறவுக்காக நீ செய்த நன்மைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் உனக்கு ஜீவனை தருவார். அல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஊழியத்தில் பாஸ்டர் நீ மதிக்கலையே, அல்லது சபை என்ன மதிக்கலையே, என் உறவு என்ன மதிக்கலையே நினைக்காதீங்க. நீங்கள் சோர்ந்து போகாமல் நல்லதையே செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை அருளி செய்வார். அல்லேலூயா. கடைசியாக 1 பேதுரு 3:10 படிக்கலாமா? 1 பேதுரு 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். எங்கே? 1 பேதுரு 3:10. ஜீவனை விரும்பி, ஜீவனை அடைய விரும்புறீங்களா? பேதுரு அழகா எழுதுறாரு, நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை, அதாவது இந்த உலகத்துல நித்திய ஜீவனை அடைந்து பரலோகம் போகணும், நல்ல வாழ்வை காணணும், பரலோக தேசத்துல எங்க அப்பாவை பார்க்கணும், முகமுகமாய் ஆண்டவரை தரிசிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன செய்யணுமா, உங்கள் நாவை பொல்லாப்புக்கும், தன்னுடைய நாவுகளை பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. போதும். அல்லேலூயா. ஜீவன் அடைவதற்கு வெறுமனே திருவிருந்து மட்டும் அல்ல, கம்மனின் எடுத்தா ஜீவன் அடையலாம், கம்மனின் எடுத்தா பரலோகத்துக்கு போயிடலாம் கிடையாது. வாயின் வார்த்தைகளை ஞானமாய் காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் உதடுகள் நாவுகள் பொல்லாப்புக்கு விலகி வாழ வேண்டும். நாவினாலே பொல்லாப்பு பேசாதிருங்கள். யாருடைய குற்றத்தையும் கண்கொண்டு பாராமல் மற்றவர்கள் சொன்னதை கேட்டு யாரையும் நியாயம் தீர்க்காதிருங்கள். நீங்க நித்திய ஜீவன் அடையணும், நல்ல வாழ்வை காணணும்னா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. ஆமா, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க, பேச்சு குறைங்க. உங்களுடைய மனதிலே சந்தேகங்கள் ஏதாயிலும் காரியங்கள் அறிய வேண்டுமானால் நேரடியாக அறிய வேண்டிய மக்களோடு அறியுங்கள். இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுனீங்கன்னா ஜீவன் அடைய மாட்டீர்கள், அழியாத வாழ்வை அடைய மாட்டீர்கள். ரெண்டாவது, கபடத்துக்கு தன் உதட்டை காத்து கொள்ளணுமா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உதடுகளில் கபடம் காணப்படக்கூடாது. கபடம் என்றால் என்ன? உள்ளத்தில் ஒன்று இருக்கும், வாயில் ஒன்று இருக்கும். உள்ளத்தில் 1000 பகை இருக்கும், வெளியே மாமா உங்களை தான் இப்போ நினைச்சேன், எங்கள் மாமா இல்லை, ஆனால் அந்த மாமா மேலே 1000 கசப்பு இருக்கும். பாஸ்டர் சித்தப்பா சித்தி இப்படி உறவுகள் மேலே உள்ள கசப்பை வச்சுக்கிட்டு அந்த நுனி நாக்கில் ரொம்ப ஜென்டிலாக பேசுகிற கிறிஸ்டியானிட்டிலாம் உண்டு. நித்திய ஜீவனை இழந்து போயிடுவீங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமா, கபடமில்லாத பேச்சுகள் பேசணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இல்லை உங்கள் மேலாம் எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1000 வருத்தத்தோடு வைக்க மாட்டேன். உன் மேலே வருத்தம் இருக்குன்னா வருத்தம் இருக்குது, சொல்லி பாருங்க, இதுதான் ரட்சிப்பு. உங்க மேல எனக்கு ஒரு இடர்ல இருக்கு பாஸ்டர், உங்க மேல எனக்கு ஒரு கசப்பு இருக்கு, உங்க மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. உண்மையாய் வருத்தப்படுவீங்கன்னா அதுக்குரிய காரியங்களை விசாரிக்கும் போது ஒப்புரவாகுங்க. இது சபையாரோடு மட்டும் வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல, பெற்றோரோட, அண்ணனோட, தம்பியோட, மனைவியோட, பிள்ளைகளோட கபடத்தோட அன்பு கூறாதிருங்கள். கபட நாவுகளோடு இருக்காதீங்க. ப்ளீஸ் தயவு செய்து இந்த கபட நாவுகள், பொல்லாப்பு நிறைந்த நாவுகள் நித்திய ஜீவனை அடைய விடாதபடி நம்மை அழித்து விடும். எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைய வேண்டும். எப்படியாகிலும் நித்திய ஜீவனை அடைந்து அழியாத வாழ்வை அடைந்து நம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? உள்ளதை உள்ளபடி பேசுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவாதி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். அல்லேலூயா.